யாத்ராகமம் 19 அதிகாரம் 6 வசனம். நீங்கள் எனக்கு ஆசாரிய ராஜ்யமும் பரிசுத்த ஜாதியுமாய் இருப்பீர்கள் என்று நீ இஸ்ரவேல் புத்திரரோடே சொல்ல வேண்டிய வார்த்தைகள் என்றார். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கர்த்தர் சீனாய் மலையில் கட்டளைகளை கொடுக்கும் முன்பு அறிமுக உரையாய் பேசிய பேச்சு இது. இப்பொழுது நீங்கள் என் வாழ்க்கை உள்ளபடி கேட்டு நீங்கள் என் வாக்கை உள்ளபடி கேட்டு என் உடன்படிக்கையை கை கொள்வீர்களானால் நீங்கள் எனக்கு ஆசாரிய ராஜ்யமும் பரிசுத்த ஜாதியுமாய் இருப்பீர்கள் என்று நீ இஸ்ரவேல் புத்திரரோடே சொல்ல வேண்டிய வார்த்தைகள் என்றார். பிரியமானவர்களே, நீங்கள் கை கொள்வீர்களானால் நீங்கள் எனக்கு பரிசுத்த ஜாதியாய் இருப்பீர்கள் என்கிறார். அதோ பரிதாபம், 4000 வருடத்தில் ஒருவன் கூட அவர் கட்டளைகளையும் பிரமாணங்களையும் முழுவதுமாய் கை கொள்ள முடியவில்லை. பிதாவும் மனிதனை ஆசீர்வதிக்க முடியவில்லை. கடைசி வரை நியாயப்பிரமாணம் மனிதனை நீதிமானாக்க முடியவில்லை. ஜனங்கள் பரிசுத்த ஜாதியாய் மாற முடியவில்லை. இந்த சூழ்நிலையில்தான் பிதாவாகிய தேவன் குமாரனை அனுப்புகிறார். அது எப்படி எனில், மாம்சத்தினாலே பலவீனமாயிருந்த நியாயப்பிரமாணம் செய்யக்கூடாததை தேவனே செய்யும்படிக்கு தம்முடைய குமாரனை பாவ மாம்சத்தின் சாயலாகவும் பாவத்தை போக்கும் பலியாகவும் அனுப்பி மாம்சத்திலே பாவத்தை ஆக்கினைக்குள்ளாக தீர்த்தார் என்று ரோமர் கடிதத்தின் நிருபம் 8:3 வசனத்தில் வாசிக்கிறோம். பிரமாணங்களை கை கொண்டு நான் பரிசுத்த ஜாதியாக முடியவில்லை, ஆனால் இயேசு அதை முடித்து பரிசுத்த மனிதரானார். நான் அவர் பிள்ளையாகி பரிசுத்தவானின் சந்ததியாய் மாறிவிட்டேன். ஆகையால் கிறிஸ்துவுக்குள் நான் பரிசுத்த ஜாதியாய் மாறிவிட்டேன். கிரியைகளினாலே பெற முடியாததை நான் விசுவாசத்தினால் பெற்றுவிட்டேன். இப்போது வேதம் சொல்லுகிறது, நீங்களோ உங்களை அந்தகாரத்தில் நின்று தம்முடைய ஆச்சரியமான ஒளியினிடத்திற்கு வரவழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படிக்கு தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாயும் ராஜரீகமான ஆசாரிய கூட்டமாயும் பரிசுத்த ஜாதியாயும் அவருக்கு சொந்த ஜனமாயும் இருக்கின்றீர்கள் என்று 1 பேதுரு 2:9 வசனத்தில் வாசிக்க முடிகிறது. இப்பொழுது பரிசுத்த ஜாதியாய் இருக்கின்றீர்கள். எப்படி செய்ய முடியாததை 1 பேதுரு 2:9 வாசிக்கிறோம், அங்கே செய்து முடிக்கப்பட்டது என்று. நான் செய்து முடித்ததால் பரிசுத்த ஜாதியாகவில்லை, நான் பிள்ளையானதினால் பரிசுத்த ஜாதியானேன். பிரியமானவர்களே, பரிசுத்த ஜாதியாய் இருப்பீர்கள் என்று யாத்ராகமும் சொல்லியது. பரிசுத்த ஜாதியாய் இருக்கிறீர்கள் என்று 1 பேதுரு 2:9 சொல்லுகிறது. அதுதான் புதிய ஏற்பாடு, அதுதான் கிறிஸ்துவுக்கு பின். பிரியமானவர்களே, இந்த காலை வேளையிலும் இதை கேட்கிற நீங்கள் சத்தியத்தின் ஆழங்களை நிச்சயமாகவே நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். பிரமாணங்களை கை கொள்ளுவதனால் அல்ல. பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையில் அவர் எடுத்த வெற்றியை நீங்கள் நினைவு கூர்ந்து அதை விசுவாசிப்பதினால் தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை அவர் எனக்காக கொடுத்திருக்கிறார் என்று சொல்லி நீங்கள் விசுவாசிக்கிற பொழுது நீங்கள் பரிசுத்த ஜாதியாய் மாறுகிறீர்கள். அப்படியானவர்களே, அவருடைய பிள்ளையாய் மாறுகிறீர்கள், அவருடைய சொந்த ஜனமாய் மாறுகிறீர்கள். அவருடைய இந்த ஆச்சரியமான இந்த ஒளிநடத்திற்கு உங்களை வரவழைத்தவருடைய புண்ணியங்களை நீங்கள் அறிவிக்கும்படி நீங்கள் ராஜரீகமான ஆசாரிய கூட்டமாயும் பரிசுத்த ஜாதியாயும் அவருக்கு சொந்த ஜனமாயும் அழைக்கப்படுகிறீர்களா? நாம் பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவை நாம் விசுவாசித்து அவர் எனக்காகவே எல்லாவற்றையும் சிலுவையில் எனக்காக செய்து முடித்திருக்கிறார், இனி ஒரு பாவமும் இராது, இனி வேதனை இராது, இனி கஷ்டங்கள் இல்லை, நஷ்டங்கள் இல்லை, வியாதி இல்லை, எங்களுக்காக என் தேவன் நித்திய ஜீவனை அவர் கொடுத்திருக்கிறார், பரம காலானை எங்களுக்கு அவர் தர காத்திருக்கிறார், பரலோகத்திற்கு எங்களை அழைத்து செல்ல மீண்டும் அவர் வருவார். அப்படியே மாணவர்களே, இதை எல்லாவற்றையும்
நாம் விசுவாசிக்கிற பொழுது நாம் அதை பெற்றுக்கொள்ள முடிகிறது. இந்த காலை வேளையிலும் இதை கேட்குற நீங்கள் யாராக இருந்தாலும் சரி, இதை விசுவாசியுங்கள். அவருடைய வார்த்தையை நம்புங்கள். அவர் செய்த அந்த புண்ணியங்களை நாம் மற்றவர்களுக்கு அறிவிக்க வேண்டும் என்று சொல்லியும் வாசித்தோம். பேதுரு மிக அருமையாக எழுதுகிறார், நீங்களோ உங்களை அந்தகாரத்தில் நின்று தம்முடைய ஆச்சரியமான ஒளி நிலத்திற்கு வரவழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படிக்கு தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாய், ராஜரிகமான ஆசாரிய கூட்டமாய், பரிசுத்த ஜாதியாய், அவருக்கு சொந்த ஜனமாய் நாம் இப்பொழுது இருக்கிறோமா? நாம் பிரியமானவர்களை, இந்த வார்த்தையின் ஆழங்களையும் அகலங்களையும் நிச்சயமாகவே இந்த நாளிலே நீங்கள் தியானித்து பாருங்கள். இந்த நாள் முழுவதுமாக இந்த வார்த்தையை நீங்கள் தியானிக்கிற பொழுது கர்த்தர் நிச்சயமாக உங்களோடு கூட பேசுவார். இப்பொழுது நாம் ஜெபிக்கலாமா? எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, இந்த நாளின் வார்த்தைக்காக உமக்கு நன்றி அப்பா. கிருபையுள்ள தெய்வமே, மகத்துவம் உள்ளவரே, சர்வ வல்லமை உள்ளவரே, ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்தவரே, சாவாமை உள்ளவரே, எஸ்டடி நீர் சிலுவையில் வெற்றி சிறந்தீரப்பா, மறித்து மூன்றாம் நாள் உயிர் தெளிந்தீர் சுவாமி. இப்பொழுதும் பிதாவின் வலது பாரிசத்தில் அமர்ந்திருக்கிறேன், எங்களுக்காக பரிந்து பேசுகிறீர், எங்களுக்காக நீர் வழக்காடுகிறீரப்பா. இதை கேட்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கைக்காக நான் ஜெபிக்கிறேன். சூழ்நிலைகள் மாறப்படட்டும் அப்பா, நெருக்கங்கள் மாறட்டும் அப்பா, நிந்தைகள் மாறட்டும், அவமானங்கள் மாறட்டும் அப்பா. அமராஜா, நீர் எங்களை அழைத்து இருக்கிறீர், அந்த காலத்தில் நின்று எங்களை இப்பொழுது நீர் விடுவித்திருக்கிறீர். அங்கிருந்து நீர் விடுவித்து எங்களை உங்களுடைய ஆச்சரியமான அந்த வெளிச்சத்தின் இடத்திற்கு, ஒளியின் இடத்திற்கு எங்களை நீர் அழைத்து சென்றிருக்கிறீர். காரணம், நாங்கள் உங்களுடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படி, இயேசு யார், எப்படிப்பட்டவர், அவர் எவ்வளவு நல்லவர், எவ்வளவு பெரிய கிரியைகள் அவர் செய்திருக்கிறார், அவர் படைப்பாளி, அவரே உலக இரட்சகர், நம்மை மீட்கும்படி இந்த பூமிக்கு இறங்கி வந்தவர், சகல அதிகாரமும் அவர் கரங்களில் கொடுக்கப்பட்டிருக்கிறது, படைக்கப்பட்ட யாவும் அவருக்கென்றும் அவருக்காகவே படைக்கப்பட்டிருக்கிறது என்பதை மற்றவிடத்தில் இயேசப்பா நாங்கள் அறிவிக்கும்படி, நீ செய்த அதிசயங்கள் அற்புதங்களையும் அந்த புண்ணியங்களையும் அறிவிக்கும்படி, நீர் எங்களை தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாய் நீர் அழைத்துகிறீராக நன்றி. அமர் அது மட்டுமல்ல, ராஜரீகமான ஆசாரிய கூட்டமாய் நீர் அழைத்திருக்கிறீரப்பா. இப்பொழுதும் இதை கேட்கிற பிள்ளைகளை பார்த்துதான் நீங்கள் சொல்றீங்க சுவாமி, பரிசுத்த ஜாதியாயும் அவருக்கு சொந்த ஜனமாயும் நீங்கள் இருக்கிறீர்கள் சொன்னீங்க. ராஜாவே, இந்த நேரத்திலும் கூட இதை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் அப்பா நீர் ராஜ அதிகாரத்தை நீர் கொடுக்கிறேன், ஒரு ராஜாவுக்கு உண்டான அதிகாரத்தை நீர் கொடுக்கிறீர் சுவாமி. அது மட்டுமல்ல அப்பா, அவருடைய சொந்த ஜனமாக நீர் மாற்றி இருக்கிறீர். கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீர் கட்டி அணைத்துக் கொள்ளுவீர், தம்முடைய பிள்ளையாக நீர் ஏற்றுக்கொள்ள நீர் ஆயத்தமாக இருக்கிறீரப்பா. ஒருவேளை இந்த நாளிலும் கேட்கிறவர்கள், இயேசுவே இதுவரை உண்மை அறியாமல் இருப்பார் என்று சொன்னார், இயேசப்பா உண்மை அறிந்து கொள்ள உரிய உதவி செய்யுங்க. மனம் திரும்புகிறவர்களுக்கு இயேசப்பா நீர் மன்னிப்பளித்து அவருடைய பாவங்களை கழுவி பரிசுத்தப்படுத்துங்க. தெய்வ வல்லமை இந்த நேரத்திலும் இதை கேட்கிற ஒவ்வொருவர் மேலும் இறங்கட்டும் சுவாமி. உடைய மகிமையினால் உடைய பிள்ளைகளை நிரப்புங்க அப்பா. அமராஜா, அழைத்தவர் நீர் உண்மை உள்ளவர். அமராஜா, எஸ்டடி நியாயப்பிரமாணம் செய்ய முடியாததை நீர் செய்து முடித்து, எதற்காக, எங்களுக்காக, எங்களுக்கு ஒரு புதிய ஜீவனை கொடுக்க புதிய வழிகளை நீர் உண்டாக்கும்படியாக இயேசப்பா நீர் கொடுத்தீரப்பா. இந்த நாளிலும் கமெண்ட் பாக்ஸில் இயேசப்பா ஜபத்துக்காக போட்டிருந்த ஒவ்வொருவருக்காகவும் நான் ஜெபிக்கிறேன். இதை கேட்கிற பொழுது இயேசப்பா அவருடைய சூழ்நிலைகள் மாறட்டும், பிள்ளைகள் படிக்கிற பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் மாற்றங்கள் உண்டாகட்டும், உயர்வு உண்டாகட்டும், மேன்மை உண்டாகட்டும், குடும்ப பிரச்சனைகள் மாறட்டும், கணவன் மனைவி பிரச்சனைகள் மாறட்டும், சமாதானம் உண்டாகட்டும், சந்தோஷம் உண்டாகட்டும் அப்பா. நிறைவாய் ஆசீர்வதிக்கிற தெய்வமே, நீர் நிறைவானதை நீர் செய்கிறவர், குறைவானதை நீக்குகிறவர் அப்பா. எஸ்டடி நிறைவானது வருகிற பொழுது குறைவானது ஓடி போகும் அப்பா. நிறைவான இயேசு ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் நீர் வருவீர் என்று சொன்னால் நிச்சயமாகவே அவர்கள் வாழ்க்கை மாறும், சமாதானமுள்ள வாழ்க்கையாய் மாறும், சந்தோஷமுள்ள வாழ்க்கையாய் மாறும் அப்பா. இதை கேட்கிற ஒவ்வொரு மேலும் உடைய வல்லமை இப்பொழுது இறங்கட்டும். பரிசுத்த ஆவியானுடைய அளவில்லாத வல்லமை இப்பொழுதே ஒவ்வொருவரையும் தொடட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. தேவ சமாதானம் ஒவ்வொருவரையும் ஆட்கொள்ளட்டும், விசுவாசின் கிரியைகள் முழுவதுமாக முறியடிக்கப்படட்டும் அப்பா. கணவன் மனைவி பிரச்சனைகள் மாறட்டும் அமராஜா. இயேசுவே வேலைகள் இல்லாதவர்களுக்கு, வேலையை தேடுகிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காகவும் நான் ஜெபிக்கிறேன் அமராஜா. அதினதின் காலத்தை நேர்த்தியாய் செய்கிறவர். இந்த காலையில் கேட்கிற பிள்ளைகள், ஒரு வேலையின் வாழ்க்கையில் எனக்கு சரியான வேலை கிடைக்கல, சரியான வருமானம் இல்லை என்று சொல்லுவார்கள் என்று சொன்னார், இந்த காலை வேலையில் நீர் அவர்களுக்காகவும் ஜெபிக்க சொல்கிறீங்கப்பா. நான் ஜெபிக்கிறேன் இப்பொழுதே கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கென்றும் நீர் வேலையை ஆயத்தப்படுத்துகிறீர், உன் கையின் பிரயாசங்களை ஆசீர்வதிப்பேன் என்று சொன்னவர் அப்பா. அமராஜா, மீண்டுமாய் அவர்கள் முயற்சி செய்கிற பொழுது வெற்றி அடைவார்கள்.
மேஸ்டர் நீர் தோற்று போகும்படி அழைக்கவில்லை உம்முடைய பிள்ளைகளை வெற்றி எடுக்கும்படி நீர் அழைத்திருக்கிறீர் அந்த ராஜரீக ஆசாரிய கூட்டமாய் உம்முடைய பிள்ளைகள் உயர்ந்து நிற்க செழித்து நிற்க அமராஜா உம்முடைய சொந்த ஜனங்கள் நீர் எப்படி பாதுகாப்பீர் அப்படி இந்த நாளிலும் இதை கேட்கிற ஒவ்வொருவரும் நீர் பாதுகாப்பீர் என்று வாக்கு பண்ணிடுங்கப்பா அமராஜா உம்முடைய பலத்த கரத்துக்குள்ளே இதை கேட்கிற ஒவ்வொருவரையும் நான் ஒப்பு கொடுக்குறேன் அமராஜா உம்முடைய வல்லமை உம்முடைய பிள்ளைகளை நடத்தட்டும் ஆசீர்வதிங்க பலப்படுத்துங்க இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறேன் ஜெபம் கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமீன் ஆமீன் உங்க கிருபை இல்லாம வாழ முடியாதயா உங்க கிருபை இல்லாம வாழ தெரியாதயா மாணவர்களே இன்றைய வேத வசனம் உங்களுக்கு மிகுந்த பிரயோஜனம் உள்ளதாக இருந்திருக்கும் என்று சொல்லி நான் கர்த்தருக்குள் விசுவாசிக்கிறேன் இது உங்களுக்கு மிகுந்த பிரயோஜனமாக இருக்கும் என்று சொன்னால் நீங்கள் தவறாம கீழே காணப்படக்கூடிய அந்த சப்ஸ்கிரைப் பட்டனை ரெட் கலர் பட்டனை நீங்கள் கிளிக் பண்ணுங்க அது பக்கத்தில் பெல் ஐக்கான் இருக்கிறத அந்த பெல் ஐக்கானையும் நீங்கள் கிளிக் பண்ணுங்க அப்பொழுது தான் நாங்கள் போடக்கூடிய எல்லா வீடியோக்களும் உங்களை வந்து சேரும் அந்த நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு நிச்சயமாக அப்பொழுது தான் வந்து சேரும் ஆகவே மறக்காமல் நீங்கள் பெல் பட்டனை நீங்கள் கிளிக் பண்ணுங்கள் அது மட்டுமல்ல பிரியமானவர்களே இது உங்களுக்கு பிரயோஜனமாக இருந்திருக்கும் என்று சொன்னால் நீங்கள் இதை மற்றவர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் அது நிமித்தமாக நீங்கள் தேவனுடைய ஊழியத்தை நீங்கள் செய்கிறவர்களாக இருப்பீர்கள் கர்த்தருடைய வார்த்தையை நீங்கள் மற்றவர்களுக்கு ஷேர் பண்ணுகிற பொழுது நிச்சயமாக தேவன் அவர்களையும் ஆசீர்வதிப்பார் உங்களையும் அவர் ஆசீர்வதித்து உங்களை மகிழ பண்ணுவார் இதை பார்த்து கொண்டிருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தாமே தம்முடைய அளவில்லாத கிருபையினாலும் சமாதானத்தினாலும் உங்களை நிரப்புவாராக காட் பிளஸ் யூ Oh,